அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ப்ரோட்டோ கோஆப்ரேஷன், அதாவது முன்னோடி கூட்டுறவு. நார்மலாக இப்போ ஒரு ஆர்கானிசம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு இடத்துல அது பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம். ஸோ அந்த பிளான்ட் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஆர்கானிசம் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து அதுக்கே தெரியாமல் நிறையா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கோ அல்லது வேறு ஒரு ஸ்பீசிஸுக்கோ வந்து உதவி செஞ்சது மறைமுகமாக, அதுக்கே தெரியாமல் இருந்துச்சு. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒரு மியூச்சுவலிசமாக அது இருக்காது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்கானிசமுக்கு வந்து அது உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரோட்டோ கோஆப்ரேஷன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா அன்பிளான்டு இன்ட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து எக்ஸாக்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நெய்தர் இஸ் டிபெண்ட் இன் த ரிலேஷன்ஷிப், சரியா? அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா கூட அது அங்கே சர்வைவ் ஆகும். ஏற்கனவே மியூச்சுவலிசம்னு என்ன படித்தோம், ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ஹெல்ப் பண்ணோம், இந்த ஆர்கானிசம் இந்த ஆர்கானிசத்துக்கு ஹெல்ப் பண்ணோம், இந்த ஆர்கானிசம் இல்லைன்னா இந்த ஆர்கானிசம் கிடையாது, இந்த ஆர்கானிசம் இல்லைன்னா இந்த ஆர்கானிசம் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே இந்த ஆர்கானிசம் இல்லைனாலும் இது இருக்கும், இந்த ஆர்கானிசம் இல்லைனாலும் இது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரோட்டோ கோஆப்ரேஷன், ரைட்டா? மியூச்சுவலிசத்துக்கும் ப்ரோட்டோ கோஆப்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுது இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கிடணும். வழக்கமாக இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஹியூமன் பீயிங்ஸில் இருந்தே வருவோமே. இப்போ நார்மலாக நம்ம தான் வந்து நம்மளுடைய நார்மல் லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் செய்யலாம், ஓகே. பட் அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்களுக்கு நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பரோட்டா கடையில் போய் உட்காந்து பரோட்டா சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இலை, அந்த இலை வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற இலை, அது போக அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அத்தனை பேரோட சாப்பிட்ட இலை இருக்குல்ல, அந்த இலை எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கம்போஸ்ட் பிட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க, ரைட்டா? அது தெரியுமா உங்களுக்கு? நைட்டு ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோட் ஆட்டோ சுற்றிட்டு இருக்கும் ஊருக்குள்ளே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டா கடையில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. கொண்டு போய் ஒரு கம்போஸ்ட் பிட்டுக்குள்ளே போட்டுருவாங்க. போட்டு அந்த கம்போஸ்ட் பிட்டு கொஞ்சம் நாள் கழித்து எடுத்து அதை உரமாக மாற்றி வயக்காட்டுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க, ரைட்டா? இந்த மாதிரி நடக்கும். அப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் அதுக்குன்னு பிளான் பண்ணீங்களா? அந்த கம்போஸ்ட் பிட் கம்பெனிக்கும் அல்லது அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது டைஅப் இருக்கா? இல்லை, நோ ரிலேஷன்ஷிப். அதை தான் டிபெண்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப், நெய்தர் இஸ் டிபெண்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது புரியுதா? இப்போ கரும்பு சாறு கடையில் நீங்கள் கரும்பு சாறு குடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சுகர் கேன் பேகஸ் இருக்குல்ல, கரும்பு சக்கை, அந்த கரும்பு சக்கையை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் பேப்பர் ஃபேக்டரிஸ்க்கு பயன்படுத்துவாங்களாம், சரியா? அப்போ நீங்கள் அந்த பேப்பர் கம்பெனிக்கும் உங்களுக்கும் ஏதாவது டைஅப் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ப்ரோட்டோ கோஆப்ரேஷன். இந்த ப்ரோட்டோ கோஆப்ரேஷனில் நாம் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள், கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் பாக்டீரியா. சாயிலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அது பாட்டுக்கு சாயிலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாக்டீரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு டெண்டன்சி இருக்குது. இந்த பாக்டீரியா வந்து பிளான் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக நான் நைட்ரஜனை கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சாயில் பாக்டீரியா இல்லை, சரியா? நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்போ இந்த சாயில் பாக்டீரியா ஆக்சுவலாக எதுக்கு அங்கே இருக்குது, எதுக்காக அந்த நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய பை ப்ராடக்ட். யூ மே நோ தட் தேர் ஆல் கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா, சரியா? கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா அப்படிம்பாங்க. நார்மலாக வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மாதிரி கீமோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒளிச்சேர்க்கை மாதிரி வேதிச்சேர்க்கை அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த வேதிச்சேர்க்கையினுடைய பை ப்ராடக்ட் தான் அந்த நைட்ரேட்ஸ். இந்த வேதி சேர்க்கையின் பொழுது நைட்ரஜன் கிட்டே இருந்து உணவுப் பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு அதில் இருக்கக்கூடிய பை ப்ராடக்டாக தான் அந்த நைட்ரேட்ஸை சாயில் அது தள்ளி விடுது. இந்த நைட்ரேட்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போது இந்த சாயில் பாக்டீரியா வந்து இட் வோன்ட் பி பிளான்ட் டு ஹெல்ப் ஃபார் த சரௌண்டிங் பிளான்ட்ஸ், நியர்பை பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் ஃபங்கை இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஃபங்கை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றலாம் கிடையாது. நமக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது, இப்போ ஈஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஈஸ்ட்லேருந்து நாம் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக ஆல்கஹாலிக் பீவரேஜஸை வந்து நாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தே ஆர் ஆல்சோ த பை ப்ராடக்ட். எது ஆல்கஹால் அப்படிங்கிறது இட் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். ஃபங்கை அப்படிங்கிறது வந்து ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஏரோ அனரோபிக் ரெஸ்பிரேஷனை பண்ணுதா, காற்றிலா சுவாசத்தை பண்ணுதா,
அப்படின்னா இல்லை. அந்த இடத்துல சாதாரணமாக அது ரெஸ்பிரேஷன் பண்ணுது, ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது பை ப்ராடக்டாக அந்த ஆல்கஹால் வருது, அதை வந்து நாம் கமர்ஷியலைஸ் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் நாம் இல்லைன்னா கூட அந்த ஃபங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனை நிகழ்த்தி அந்த பீவரேஜஸை வந்து உற்பத்தி செய்யத்தான் செய்யும், ரைட்டுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சரிங்களா? இப்போ மைக்கோரைசான்னு ஒன்று பார்த்தோம், அந்த மைக்கோரைசா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது, அது வந்து பிளான்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரைட்டா? இதே போல் இன்னும் நிறைய ஃபங்கை வந்து பார்த்திங்கன்னா டீகம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது, சரியா? மைக்கோரைசா அப்படிங்கிறது மியூச்சுவலிசமில் வந்துடும். நான் சொல்கிற இந்த டீகம்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் பி ஆட்டோமேட்டிக், சரியா? அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அது வராது. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு உண்டான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். மியூச்சுவலிசத்துலேயும் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் தான், பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே டெஃபினேஷனில் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்ன்னு எழுதிட்டுறீங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நெய்தர் இஸ் டிபெண்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப். ஒன்று இன்னொன்றுத்து கூட கண்டிப்பாக அசோசியேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டுன்ற ஒரு வார்த்தை நாம் அங்கே மியூச்சுவலிசமில் படிச்சிருப்போம். அந்த ஆப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது இங்கே வந்து. இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த அதர்ஸ் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அப்போ ப்ரோட்டோ கோஆப்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.